சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலிக்கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஈஸ்டேம், லண்டன். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு உலக நிகழ்வுகளினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உலக நிகழ்வுகளில் நாங்கள் உலகில் இடம்பெற்ற பல விடயங்களில் சில சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது அமெரிக்கா பற்றிய ஒரு செய்தி. அமெரிக்காவில் துறை சாராத விஞ்ஞானிகளாக கருதப்படுகின்ற 4 விண்வெளி வீரர்கள் தங்களது விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கின்றனர். 3 நாட்களை விண்வெளியில் செலவிட்டிருக்கின்ற அவர்கள் 4 அட்லாண்டிக் கடலில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கின்றார்கள். இதேவேளை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கின்ற 2 வீரர்கள் விண்வெளியில் நடந்து மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் நாசா தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்பும் நிறுவனங்களுடன் இணைந்து கொண்டது. ஏற்கனவே ப்ளூ ஆரிஜின் மற்றும் வெர்ஜின் கலாட்டிக் ஆகிய நிறுவனங்கள் விண்வெளிக்கு சுற்றுலா நோக்குடன் பயணிகளை அனுப்பியிருந்தன. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலத்தின் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலிருந்து கடந்த புதன்கிழமை 4 விண்வெளி பயணத்தை மேற்கொண்டனர். 3 நாட்களுக்கான இந்த பயணமானது இன்ஸ்பிரேஷன் 4 என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டதோடு 540 கிலோமீட்டர் தூதுவர் வரை அவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். விண்வெளிக்கு சென்ற குழுவிற்கு செல்வந்தரான ஜெரட் ஐசக் மென் தலைமை வகித்தார். அவரை தவிர புவியியலாளரும் விண்வெளிக்கு செல்ல பெயர் வழங்கியிருந்த நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரருமான 51 வயதான சியான் பிரக்டர், மருத்துவரும் குழந்தை பருவ எலும்பு புற்றுநோயிலிருந்து உயிர் தப்பியவருமான 29 வயதான ஹெய்லி ஆசனாக்ஸ், விண்வெளி தரவு பொறியியலாளர் மற்றும் விமானப்படை வீரரான 42 வயதான கிறிஸ் செம்ஸ்ரோஸ்கி ஆகியோரும் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டனர். 4 பரஷூட்களின் உதவியுடன் விண்கலத்தின் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு கடலில் தரையிறங்கியதோடும் அதனை ஸ்பேஸ் எக்ஸின் படகுகள் மீட்டுள்ளன. ஜெரட் ஐசக்மென் இந்த விண்வெளி சுற்றுலா பயணத்திற்காக பகிரங்கப்படுத்தப்படாத அளவான பணத்தினை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளார். 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தினை செலவு செய்து ஜெரட் ஐசக்மென் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக டைம்ஸ் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் விண்வெளி வீரரான தோமஸ் பிஸ்கெட் மற்றும் ஜப்பான் விண்வெளி வீரரான அஹி கிகோ ஹசிடே ஆகியோர் வெற்றிகரமாக விண்வெளியில் நடந்துள்ளனர். சூரிய கலத்தின் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்ட 2 விண்வெளி வீரர்களும் மீண்டும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு திரும்பியுள்ளனர். இருவரும் 6 மணித்தியாலங்களும் 54 நிமிடங்களும் விண்வெளியில் நடந்து சூரிய கல மேம்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான மின்சார வசதிகளை மேம்படுத்த உதவியதாக இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விண்வெளியில் 2 வீரர்களும் நடந்தபோது நாசா அதனை நேரலையாக ஒளிபரப்பி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. For now, though, trips are relatively short, and even the SpaceX 3-day journey involves 0 showers, 1 toilet, and crew chairs as beds. துருக்கியில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வீழ்ச்சி கண்டிருந்த சுற்றுலாத்துறையானது இப்பொழுது மீண்டும் வலுப்பெற்று வருகின்றது. சுற்றுலாத்துறையானது படிப்படியாக வளமிக்கு திரும்பி வருகின்ற நிலையில் நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலாத்துறையினர் படையெடுத்து வருவதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் பலரும் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என துருக்கி அதிகாரிகள் உறுதியளித்திருக்கின்றனர். துருக்கியின் கிழக்கு பிராந்தியத்தின் வான் நகரில் இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது. கிழக்கு பிராந்தியத்தில் காணப்படுகின்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமாகவும் இது அமைந்திருக்கின்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகள் மற்றும் காட்டுத்தீ காரணமாக பல பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எனினும் தற்போது வான் நகரில் இருக்கின்ற நீர்வீழ்ச்சி மற்றும் நாட்டின் ஏனைய சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மீண்டும் வருகை தர ஆரம்பித்திருக்கின்றனர். கடந்த 2019 ஆண்டு வான் நகருக்கு 400,000+ அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக நகர சுற்றுலா திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது.
கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த எண்ணிக்கையானது 90% வீழ்ச்சியடைந்திருந்தது. வான்நகரில் இந்த அழகான நீர்வீழ்ச்சி பகுதிக்கு விஜயம் செய்து பார்வையிடுங்கள். மெகதியோவ் நீர்வீழ்ச்சியானது இந்த பிராந்தியத்தில் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும் என அங்கு வருகை தந்த சுற்றுலா பயணி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். துருக்கியின் விடுதி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் தரவுகளின் பிரகாரம் கடந்த ஜூலை மாதம் 4.36 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததாக கூறியிருக்கின்றது. கடந்த 21 மாதங்களில் நாட்டிற்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதமாக ஜூலை பதிவாகி இருப்பதாகவும் அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. கோடை காலத்தில் விடுமுறையை செலவிட மிகச்சிறந்த இடமாக இந்த நீர்வீழ்ச்சி பகுதி காணப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதிக்கு தான் வருகை தந்தேன் என மற்றொரு சுற்றுலா பயணி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது அதிகமானவர்கள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என துருக்கி அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். இதன் மூலம் சுற்றுலாத்துறையானது கொரோனா தொற்று பரவலுக்கு முன்னர் இருந்ததை போன்ற நிலைமைக்கு வரும் எனவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். துருக்கியின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறையும் மிகவும் முக்கியமான பங்காற்றுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற புதிய ஊடக சட்டமூலத்திற்கு எதிர்ப்புகள் வலுவடைந்திருக்கின்ற நிலையில் ஊடகவியலாளர்கள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். இந்த ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் கொண்டுவரத்தப்படுகின்ற புதிய ஊடக மேம்பாட்டு அரசாங்க சபை சட்டம் மூலம் மறைமுகமாக தமது கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் தற்போதிருக்கும் ஊடக சட்டங்களை மாற்றியமைக்கும் வகையில் முன்மொழியப்பட்டிருக்கும் புதிய ஊடக மேம்பாட்டு அதிகார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்புகள் தீவிரமடைந்து வருகின்றன. ஏற்கனவே ஊடகங்கள் மற்றும் பேச்சு சுதந்திரத்திற்கு பாரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை மேலும் கடுமையாக்கும் வகையில் முன்மொழியப்பட்டிருக்கும் புதிய சட்டமூலம் அமைந்திருப்பதாக ஊடகவியலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தானின் பெட்ரோல் ஊடகவியலாளர் ஒன்றியம் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை கடந்த 17 தேதி முன்னெடுத்தது. ஊடக சுதந்திரத்தை மேலும் குறைத்து ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கே குறித்த சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் தமது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். பத்திரிகை, ரத்தினரியல் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் மத்திய மற்றும் மாநில அரசின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் ஊடக மேம்பாட்டு அதிகார சபை உருவாக்கப்பட உள்ளது. ஊடகங்களை ஒழுங்குபடுத்துதல் என்ற பெயரில் மறைமுக நோக்கங்கள் குறித்த சட்டமூலத்தில் உள்ளடங்கியிருப்பதாக ஊடகவியலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சட்டமூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஊடகவியலாளர்களுக்கு திறந்தவெளி சிறைச்சாலை உறுதியாகிவிடும் என முன்னணி ஊடக நிறுவனம் ஒன்றின் ஊடகவியலாளரான ஹமீத் மிர் கூறியுள்ளார். ஏற்கனவே பாகிஸ்தானின் முன்னணி உருதுமொழி தொலைக்காட்சி ஒன்றில் அவர் நடத்தி வந்த நிகழ்ச்சிக்கும் கடந்த மே மாதம் தடை விதிக்கப்பட்டது. கடந்த 2014 முதல் கராச்சியில் வைத்து 5 தடவைகள் ஹமீத் மிர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்த போதிலும் அவற்றிலிருந்து அவர் தப்பியிருந்தார். சீனா மற்றும் ஈரானில் உள்ள ஊடக சட்டங்களை ஒத்ததாக பாகிஸ்தானிலும் சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானில் தற்போது 150 தொலைக்காட்சிகளும் 300 வானொலி நிலையங்களும் இயங்குவதோடு 3000 வரையான அச்சு பிரதி பத்திரிகைகளை வெளியிட்டு வருகின்றன. அத்துடன் 1000க்கும் அதிகமான கேபிள் வலையமைப்புகளும் பல்வேறு திரைப்பட தயாரிப்பு கட்டமைப்புகளும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி என அனைத்தையும் ஒரு அதிகார சபையினால் கட்டுப்படுத்துவது கடினமான ஒன்றென ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய சட்டமூலத்தை தமது அமைச்சோ அரசாங்கமோ ஊடகவியலாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என தகவல் துறை அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கத்திடமிருந்து சட்டமூலத்தின் வரைவின் நகல் தமக்கு கிடைத்ததாக வானொலியொன்றுக்கு கருத்து வெளியிட்ட பல ஊடகவியலாளர்களும் கூறியிருந்தனர். இதேவேளை குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற தாம் இடமளிக்கப் போவதில்லை என பாகிஸ்தானின் எதிர்க்கட்சிகள் கூட்டாக ஊடகவியலாளர்களுக்கு உறுதி வழங்கியுள்ளன. கடந்த 2018 இம்ரான்கான் தலைமையிலான தொரிக் இ இன்சாஃப் கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் ஊடகத்துறையானது பாரிய அழுத்தங்களை எதிர்நோக்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் விளாடிமிர் புட்டின் தலைமையிலான ஐக்கிய ரஷ்ய கட்சி மீண்டும் தரு பெரும்பான்மையுடன் வெற்றியீட்டியிருக்கின்றது. எனினும் இந்த தேர்தலில் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குற்றம் சாட்டியிருப்பதுடன் தேர்தல் முடிவுகளை தாம் அங்கீகரிக்கப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
Russian parliamentary and local elections were held large. ரஷ்யாவின் நாடாளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரந்த அளவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்றி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. முதன்முறையாக தலைநகர் மொஸ்கோவில் இலத்திரனியல் முறையில் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர். சில எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பதட்டமான நிலைமைகள் காணப்பட்டிருக்கின்றன. எனினும் வாக்களிப்பு நிலையங்களில் அவ்வாறான நிலைமைகள் காணப்படவில்லை என்பதுடன் அமைதியான முறையில் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர். வாக்களிப்பவர்களுக்கு முகக்கவசம் மற்றும் வாக்குச்சீட்டு ஆகியன வழங்கப்படுகின்றன. சரியான முறையில் வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. எனினும் வேட்பாளர்களை அனுமதிப்பது உள்ளிட்ட ஏனைய தேர்தல் பிரச்சினைகள் காணப்பட்டிருக்கின்றன. எனினும் வாக்களிப்பு நிலையங்களில் அது குறித்து எமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என வாக்காளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ரஷ்ய கட்சியே வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் ஆளும் கட்சி 50% வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றது. எனினும் கடந்த தேர்தலில் இருந்ததை விட அந்த கட்சிக்கான ஆதரவில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் விளாடிமிர் புட்டினுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்குமாறு ரஷ்யாவின் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரான அலெக்சி நவான்லி கூறியிருந்தார். நவான்லியின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே நான் எனது வாக்கை அளித்தேன். அவர் அனுபவிக்கும் துன்பம் தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் என மற்றொரு வாக்காளர் கூறியிருக்கின்றார். தலைநகர் மொஸ்கோவை மையமாக கொண்டு இயங்கும் கம்யூனிஸ்ட் கட்சியானது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நேரடியாக மோதி வருகின்றது. குறிப்பாக இலத்திரனியல் வாக்களிப்பு முறையை தாம் அங்கீகரிக்கப் போவதில்லை என தெரிவித்து தலைநகர் மொஸ்கோவில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். குறிப்பாக தேர்தல் வெற்றி பெறும் நிலையில் இருந்த தமது கட்சி வேட்பாளர்கள் தோல்வி அடைந்துள்ளமை குறித்து சந்தேகம் வெளியிட்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேர்தலில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியிருக்கின்றனர். இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான அழைப்பையும் கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்திருந்தது. மொஸ்கோவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம். இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூறியிருக்கின்றனர். இந்த தேர்தல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 பேர் வரை பங்கு பெற்றியிருந்தனர். இதன் மூலம் மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்ற நிலையில் தேர்தலில் மோசடிகள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ரஷ்யாவின் தேர்தல் ஆணைக்குழு முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றது. உலகம் தீர்க்கமான தசாப்தத்தில் இருக்கின்ற நிலையில் உலகளாவிய ரீதியில் நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையின் அவசியத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியிருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினரது வெளியேற்றம் தொடர்பில் நட்பு நாடுகளுடன் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் உடன்படிக்கையால் பிரான்சுடன் ஏற்பட்டிருக்கின்ற ராஜதந்திர முறுகல் நிலைக்கு மத்தியில் ஒற்றுமைக்கான குரல் அழைப்பை அவர் விடுத்திருக்கின்றார். ஜனநாயகம் மற்றும் ராஜதந்திரத்திற்கான தமது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜோ பைடன் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அவர் அனைவரும் ஒன்றுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். In his first address to the United Nations General Assembly, ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முதன்முறையாக உரையாற்றியுள்ளார். உலகளாவிய ரீதியில் காணப்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தமது நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் அவர் இதன் போது கூறியுள்ளார். கொரோனா தொற்று, காலநிலை மாற்ற நெருக்கடி, நாடுகளுக்கிடையிலான உறவுகளை முகாமைத்துவம் செய்தல், வர்த்தகம், சைஃபர், அவசரமான தொழில்நுட்பங்கள், பயங்கரவாதத்தினால் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் போன்ற உலகளாவிய விடயங்களில் அமெரிக்காவின் பங்களிப்பு கூர்மையாக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனாவுடனான உறவில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதை ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜோ பைடன் உலகில் அதிகாரம் மிக்க நாடுகள் இருதரப்பு உறவுகளை சமாளிப்பதோடு மோதல்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எந்தவொரு நாட்டுடனும் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனைய விடயங்களில் பல்வேறு உடன்படிக்கைகள் இருந்தாலும் பகிரப்பட்ட சவால்களுக்கு அமைதியான தீர்வை எட்டுவதற்கு முன்வர வேண்டும். தோல்விகளினால் ஏற்படும் பின் விளைவுகளை அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டரஸ் காலநிலை மாற்று விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். காலநிலை மாற்றமானது சமூகத்திலும் பூமியிலும் பாரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடிக்கு இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஒற்றுமையுடன் செயல்படுவதற்கு பதிலாக அனைவரும் அவரவர் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார்.
அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் காலநிலை மாற்றங்கள் சமாளிப்பதற்கும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் 11.4 பில்லியன் டாலர் உதவியை வழங்குவதாக ஜோ பைடன் கூறியுள்ளார். எனினும் ஜோ பைடனின் உறுதிமொழி தொடர்பில் சிலர் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர். வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இவ்வாறான பாரியளவான உதவியை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. எனினும் கடந்த காலங்களில் நிதி உதவிகளை வழங்க தவறு இருந்தது என சர்வதேச கற்கைகள் மற்றும் மூலோபாயங்களுக்கான நிலையத்தைச் சேர்ந்த ஜோசப் மேஜ்குட் கூறியுள்ளார். உலக நாடுகளுடன் ஒத்துழைக்காமல் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டதாகவும் நட்பு நாடுகளை சமரசம் செய்து மீண்டும் தலைமைத்துவம் வகிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின்னர் பல்வேறு விடயங்கள் குறித்து கரிசனைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உள்ளிட்ட உலக மன்றத்தை பயன்படுத்தி நேட்டோ நட்பு நாடுகள் மற்றும் உடன்படிக்கை செய்திருக்கும் ஆசிய நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் தொடர்பான தமது அர்ப்பணிப்புகள் தொடர்பான முக்கிய செய்தியை வழங்க வேண்டும் என வில்சன் நிலையத்தைச் சேர்ந்த மிச்சல் குயில்மான் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நீண்டகாலமாக முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருந்த ஜோ பைடன் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். எனினும் ஏற்கனவே முத்தரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கை குறித்து பிரான்சின் ஆத்திரத்தை ஜோ பைடன் சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அணுவல்லமை கொண்ட நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தினை அவுஸ்திரேலியாவிற்கு வழங்கும் அமெரிக்காவின் தீர்மானம் குறித்து பிரான்ஸ் தனது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக பிரான்சுடன் ஏற்படுத்தப்பட்ட பல பில்லியன் டாலர் பெறுமதியான நீர்மூழ்கி கப்பல் உடன்படிக்கையை அவுஸ்திரேலியா ரத்து செய்திருந்தது. இந்த விடயத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் விரிசலானது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தாது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொள்வதை உலக நாடுகளின் தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயினின் கெனரி தீவில் இருக்கின்ற எரிமலை வெடிப்பு தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். தீக்குழம்புகள் காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தீவில் இருக்கின்ற மக்களினது இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினின் கெனரி தீவுகளில் லாபால்மாவில் இருக்கின்ற எரிமலையானது வெடித்து தீக்குழம்புகளை வெளியேற்றி வருகின்றது. இதன் காரணமாக தீக்குழம்பு வெளியேறும் பாதையில் இருக்கின்ற மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த மக்களையும் வீடுகளில் இருந்து வெளியேற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். கும்ரே விஜே எரிமலையில் இருந்து புதிய வெடிப்பு ஏற்பட்டு தீக்குழம்புகள் வெளியேற ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் எல்பசோ கிராமம் ஆபத்தை எதிர்நோக்கியிருக்கின்றது. குறித்த எரிமலையானது இறுதியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 1971 வெடித்திருந்த நிலையில் மீண்டும் எரிமலை குழம்பை வெளியேற்றி வருகின்றது. எரிமலை குழம்பானது 300 to 350 meters உயரம் வரை செல்லும் என எரிமலை வெடிப்பு தொடர்பான நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் எரிமலை வெடித்து தீக்குழம்பை வெளியேற்றி வருகின்ற நிலையில் ஏற்கனவே 6000-க்கும் அதிகமான மக்கள் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறி இருப்பதுடன் நூற்றுக்கணக்கான வீடுகளும் அழிவடைந்திருக்கின்றன. புதிய வெடிப்புகள் ஆரம்பித்த பின்னர் அங்கு சிறிய அளவிலான 4 நில அதிர்வுகளும் பதிவாகியிருக்கின்றன. எரிமலையில் இருந்து வெளியேறுகின்ற தீக்குழம்புகள் கடலுடன் கலக்கும் போது ஏற்படும் ரசாயன எதிர் விளைவு மூலம் நச்சுவாயுக்கள் உருவாகலாம் எனவும் உள்ளூர் அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். எரிமலை தீ குழம்பு சென்று கடலுடன் கலக்கும் பகுதியில் இருந்து 3.7 kilometers தூரத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதிக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதுடன் காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மணித்தியாலத்திற்கு 200 meters என்ற அளவில் தீ குழம்பானது நகர்ந்து வருவதுடன் மக்கள் வீடுகளில் உள்ள பொருட்களை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து அவசரமாக வெளியேறி வருகின்றனர். தீ குழம்பை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனால் அது செல்லும் பாதை முழுவதும் அழிவுகள் ஏற்பட்டு வருவதாக பிராந்திய தலைவர் ஏஞ்சல் வெக்டர் ரோடிஸ் தெரிவித்திருக்கின்றார். 103 hectares பரப்பளவுக்கு தீ குழம்பு பரவியிருப்பதுடன் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இதுவரை அழிவடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலாவிற்கு பிரசித்தி பெற்ற கெனரி தீவுகளில் தீ குழம்பானது வீதிகள், பண்ணைகள் மற்றும் நீச்சல் தடாகங்கள் என பல இடங்களை ஊடுருத்து சென்றிருக்கின்ற போதிலும் இதுவரை எந்த ஒரு உயிரிழப்போ காயமோ இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்களை கட்டாயமாக வெளியேறுமாறு பணிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளிலும் ஒரு சவாலாக அமைந்திருக்கின்ற காலநிலை மாற்றத்திற்கு தீர்வுகளை எட்டுகின்ற வகையில் 3.5 trillion அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். காலநிலை மாற்றம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் வலியுறுத்தியிருக்கின்றதன் பின்னணியில் ஜோ பைடன் இந்த முயற்சியை எடுத்து வருகின்றார். Raging fires, howling hurricanes, rising floodwaters. தீப்பரவல், கடும் சூறாவளி, அதிகரிக்கும் வெள்ளநீர் போன்ற அனர்த்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காலநிலையானது அச்சுறுத்தும் வகையிலும் கணிக்க முடியாதவாறு மாற்றமடைந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். சூறாவளி, வெள்ளம், காட்டு தீப்பரவல் சம்பவங்கள் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விஜயம் செய்துள்ளார். இதன்போது அமெரிக்க மக்களுக்கான உறுதிமொழியை அவர் வழங்கியுள்ளார். கடுமையான வானிலை நிலைமைகள் காரணமாக கடந்த ஆண்டு அமெரிக்காவில் $99 billion சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு துரதிருஷ்டவசமாக அதனை விட கூடுதலான சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருளாதாரத்திற்கு மக்களுக்கும் பாரியழிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலநிலை மாற்றங்களுக்கான தீர்வாக 3.5 trillion நிதியை செலவிடுவது தொடர்பான சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதற்கும் ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளார். தூய சக்தி மற்றும் தூய வாகனங்கள் மற்றும் மாசுபடுத்தும் கைத்தொழில் துறைகளிலிருந்து விடுபடுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்காக குறித்த நிதி செலவு செய்யப்படவுள்ளது. இந்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதானது 100 பேரை கொண்ட செனட் சபையில் தங்கியுள்ளது. இதனை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சட்டமூலமானது காலநிலை மாற்றத்துடன் மாத்திரம் தொடர்புடையது அல்லவெனவும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களும் அதில் அடங்கியிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஆகவே தூய சக்திக்காக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கு இது கரிசனையை ஏற்படுத்தும் ஒன்றாக அமைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமெனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் ஒரு பகுதி காட்டுத்தீயினால் அழிவடைந்து வரும் நிலையில் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக குறிப்பாக கோடை காலத்தில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த நிலைமைகள் மிகவும் மோசமடைந்துள்ளன. காட்டுத்தீ, சூறாவளி போன்ற அனர்த்த நிலைமைகள் பதிவாகி இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காலநிலை மாற்றங்கள் அமெரிக்காவில் அவதானிக்கப்படுவதோடும் அந்த நிலைமைகள் மேலும் மோசமடைந்து செல்கின்றன எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். எனினும் காலநிலை மாற்றம் தொடர்பான சட்டமூலத்திற்கு தமது எதிர்ப்பை வெளியிடுவோர் சில கரிசனைகளை முன்வைத்துள்ளனர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு மேலும் கடன் சுமை அதிகரிக்கும் என்பதோடு அது மத்திய அரசாங்கத்திற்கு உகந்த ஒன்றாக இருக்காது எனவும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்கம் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்தன. அதேபோல நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடியை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். எனினும் குறித்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். கனடாவில் அவசியமற்ற மற்றொரு தேர்தலை நடத்தி பாரிய அளவிலான பணத்தை ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி வீணடித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை போன்றே இந்த முறையும் பெரும்பான்மையை பெறுவதற்கு லிபரல் கட்சி தவறியிருக்கின்ற நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு மற்றொரு கட்சியை நம்பியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் எதிர்கால திட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்வதில் ஜஸ்டின் ட்ரூடோ நெருக்கடிகளை எதிர்கொள்வார் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். கனடாவின் நாடாளுமன்ற தேர்தலானது கொரோனா தொற்றின் 4ஆம் அலை தாக்கத்திற்கு மத்தியில் கடந்த 20ஆம் தேதி நடத்தப்பட்டது. நாட்டின் எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்ளும் வகையில் தரும் தனிப்பெரும்பான்மை கோரி 2 ஆண்டுகளுக்கு முன்னரே தேர்தல் ஒன்றுக்கான அழைப்பை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விடுத்திருந்தார். எனினும் இந்த தேர்தல் ஊடாக ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மக்கள் மீண்டும் ஆணை வழங்கிய போதிலும் அவரால் கடந்த 2019ஆம் ஆண்டை போன்றே இந்த முறையும் தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் போயிருக்கின்றது. 338 ஆசனங்களை கொண்ட கனேடிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு 170 ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் லிபரல் கட்சியால் 158 ஆசனங்களையே கைப்பற்ற முடிந்தது. லிபரல் கட்சியை போன்று எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி, புதிய தேசிய ஜனநாயக கட்சி, கியூபெக்வாடா கட்சி மற்றும் பசுமை கட்சி ஆகியன கடந்த 2019ஆம் ஆண்டிற்கு ஒத்ததாகவே ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. எனினும் கனேடிய வரலாற்றில் மிகவும் செலவுமிக்க இந்த தேர்தலானது தேவையற்ற ஒன்றென பெரும்பாலான கனேடிய பிரஜைகள் கருதுகின்றனர்.
தேர்தல் நடத்திய நேரம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்ற மக்கள் தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்ட நிதியானது வீணான ஒன்றென விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். கடந்த 2019 நடத்தப்பட்ட தேர்தலுக்கு 502 மில்லியன் டாலர் நிதி செலவு செய்யப்பட்டதுடன் இந்த முறை தேர்தல் செலவானது 110 மில்லியன் டாலர்களால் உயர்வடைந்து 612 மில்லியன் டாலர்களாக பதிவாகியிருக்கின்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மேலதிக செலவீனம் ஏற்பட்டிருப்பதாக கனேடிய தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. தபால் மூல வாக்குகளை எண்ணுதல், ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தும் பென்சில், முகக்கவசம் மற்றும் தொற்று நீக்கி உள்ளிட்ட விடயங்களுக்காக மேலதிக நிதி செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. லிபரல், கன்சர்வேட்டிவ் மற்றும் புதிய ஜனநாயக கட்சி ஆகியன தமது தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலா 30 மில்லியன் கனேடிய டாலர்களை செலவிட்டிருக்கின்றனர். கொரோனா மற்றும் பரவலை சமாளிப்பதற்கான செலவினங்கள் காரணமாக கனடாவின் தேசிய கடன் ஆனது 1 டிரில்லியன் கனேடிய டாலர்களை எட்டியிருக்கின்றது. 2nd World War பின்னர் கனடாவின் வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை மிகவும் உயர்ந்த மட்டத்தை எட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கொரோனா தொற்றில் கனடாவை மீட்டெடுப்பதற்கு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு தெளிவான ஆணைகளை மக்கள் வழங்கியிருப்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் நாட்கள் பிரகாசமாக இருக்கும் என்பதுடன் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கனேடிய நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளதை எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஒட்ரூவோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். டொரண்டோவில் உள்ள தனது சொந்த தொகுதியில் வைத்து ஆதரவாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட எரின் ஒட்ரூவோ ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் மக்களின் நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்குமாறு பிரதமரை கேட்டுக்கொள்வதாக அவர் கூறியிருக்கின்றார். 18 மாதங்களில் மற்றொரு தேர்தலுக்கு அவர் அழைப்பு விடுத்தாலும் அதனையும் எதிர்கொள்வதற்கு எமது கட்சி தயாராகவே இருக்கின்றது எனவும் எரின் ஒட்ரூவோ மேலும் தெரிவித்திருக்கின்றார். அந்த ஒரு நாள் வரும்போது கன்சர்வேட்டிவ் கட்சியை வெற்றி பாதைக்கேட்டு செல்வேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறான விடயங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம், எவ்வாறான விடயங்களை செய்யவில்லை என்பது குறித்து மீண்டும் கருத்தில் எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அதிகமான கனேடிய மக்களை கன்சர்வேட்டிவ் கட்சியின் பக்கம் ஈர்ப்பதற்கு தொடர்ந்தும் பாடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெர்னபி தெற்கு பகுதியில் புதிய தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஜக்மீத் சிங் 39.8% வாக்குகளையும், லிபரல் கட்சி வேட்பாளர் 30.6% கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் 22.7% வாக்குகளையும் பெற்றுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலக நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு உலக நிகழ்வுகளின் ஊடாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.